ஹலோ கைஸ் வெல்கம் டு நீட்வா ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அது எப்படி அப்ளை பண்ணுறது யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருப்பீங்க அதுக்கு என்ன கிரைட்டீரியா அது யார் யார்ட்டருந்து வாங்கலாம் அதுக்குன்னு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவை அதனோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்கும் அந்த ஃபார்ம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ முழுசாக பார்த்து முடிங்க ஸோ இதுக்கு மட்டும் என்ன நீட் வாக்கு சப்ஸ்கைப் பண்ணலாம் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட ஐடியா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட் பண்ண வர தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடலான்னு இருக்கோம் ஸோ ஓபிசிக்கான வீடியோ நாங்கள் போடுவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இடபிள்யூஸ்னால் என்ன இடபிள்யூஸ் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த ஓசி கேட்டகரியில் வந்து கொஞ்சம் பின்தங்கியதெல்லாம் இருக்க எப்படி ஓபிசி வந்து என்சிஎல்னு தனியாக கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஓபி இடபிள்யூஸ் அப்படிங்கிறது வந்து அண்டர்சர்வ்டு கேட்டகரியில் அன்ரிசர்வ்டு கேட்டகரியில் வந்து அவங்களுக்கு ஒரு செப்பரேட் கோட்டா கொடுத்தாங்க அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா டென் பெர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பக்கமாக தான் அமெண்ட் பண்ணாங்க இது வந்து மெடிக்கலுக்கு மட்டும் இல்லை மற்ற எல்லா ஜாபுக்கு மற்றது எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க இதனோட யூஸ் எப்படி இது எதுக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமெண்ட்மெண்ட் பில்லில் வந்து அவங்க வந்து இது பாஸ் பண்ணியிருக்காங்க பத்து பர்சன்ட் அடிஷனல் கோட்டை இடபிள்யூஇஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இவங்களுடைய இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா இவங்க வந்து இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து இருக்கக்கூடாது இந்த மூணு கேட்டகிரியில் கூட அவங்க அண்டர் சவர்ட் அப்படிங்கிற தான் இருக்கணும் இன்னொன்று கிளியர் பண்ணிடுறேன் என்ன அப்படின்னா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டுங்க அப்படிங்கிறது பக்கமாக வந்து ஜென்ரலாக வந்து அண்டர்செர்டுகளை கொண்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் அதை வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்கிறேன் எய்ம்ஸ் ஜிப் மாதிரி அந்த மாதிரி சில எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இந்த ஓபி சிடிக்கேட் தேவைப்படுதுன்னு மாதிரி சொல்கிறாங்க நான் அதை வந்து உங்களுக்கு கிளியாரிட்டியாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து இடபிள்யூஸை வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன் என்னென்னு பார்த்துருவோம் அடுத்து ஓபிசிக்கு வீடியோ போடலாம் அடுத்தது ஃபேமிலியோட கிராஸ் இன்கம் அதாவது மொத்த ஃபேமிலியோட மொத்த இன்கம் வந்து எட்டு லட்ச ரூபாய் கீழே இருக்கணும் இது ஒன்று ஆனால் ஓபிசி என்சிஎல்ல வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து எக்ஸெம்ஷன் சிலது வாங்கலாம் பட் ஆனால் இதில் இடிபிள்யூஸில் வந்து நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம்மே இன்க்ளூட் பண்ணியே ஆகணும் அதான் கொடுத்துருக்காங்க க்ளியராக என்ன அப்படின்னா சேலரி அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தான் ஆகணும் இது செகண்ட் க்ரைட்டீரியா இந்த கிரைட்டீரியா நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது அசட் பற்றின கிரைடீரியா அது எப்படின்னா ஃபஸ்ட்டு அஞ்சு அதாவது விவசாய பூமி அஞ்சு ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு இது இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்று அடுத்தது ரெசிடென்ஷியல் ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது அதாவது வீடு வந்து ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது செகண்ட் க்ரைட்டேரியா நீங்கள் இதையும் ஃபில்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூறு ஸ்கொயர் யார்டுக்கு மேலே நோட்டிஃபைடு முனிசிபாலிட்டின்னு இருக்கும் அதாவது உங்களை நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் இப்போ அங்கே போய்ட்டு வாட்டர் த நோட்டிஃபைடு முன்சிபாலிட்டிஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிங்கன்னா சில முன்சிபாலிட்டிஸ் வரும் அந்த முனிசிபாலிட்டிஸில் நூறு ஸ்கொயர் யார்டு நூறு ஸ்கொயர் யார்டுனா தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்னா ரெண்டு சென்ட்டு அப்படிங்கிறது தான் தொள்ளாயிரம் நூறு ஸ்கொயர் யார்டு அல்லது தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு அல்லது ரெண்டு சென்ட்டு அடுத்தது இதே நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் பிளாட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் யார்ட்ஸ் அண்ட் அபவ் இன் ஏரியாஸ் அதர் தன் நோட்டிஃபைடு முனிசிபாலிட்டி இந்த நோட்டிஃபைடு முன்சிபாலிட்டி தவிர வேறு நார் மற்ற முனிசிபால் நோட்டிஃபைடுங்கிறது சிலது இருக்கும் மற்ற முனிசிபாலிட்டியில் நீங்கள் வந்து இரநூறு ஸ்கொயர் யார்டுக்கு மேலே அல்லது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே அல்லது நாலு சென்ட்டுக்கு மேலே ஏதோ ஒரு இடம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இடபிள்யூஎஸ் வர முடியாது இந்த நாளில் எதுலையோன்னு நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கனாலும் இடபிள்யூஸ் கேட்டகரிக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க இன்கம் எட்டு லட்ச ரூபாய்க்கு இருக்கணும் எஸ்சி எஸ்டி ஓபிசி எதில் இருக்கக்கூடாது அன்ட்ரிசர்வ்டுங்கிற கேட்டகிரியில் நீங்கள் பிலாங் ஆகணும் இந்த மூணு க்ரை அந்த மூணு கிரைட்டீரியாலையும் நீங்கள் வந்து குவாலிஃபை ஆனிங்கன்னா மட்டும்தான் இடபிள்யூஸுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வரும் அடுத்தது ஃபேமிலி அப்படின்னு சொன்னால் அப்படின்னா ஃபேமிலி வந்து நாம மட்டும் தான் ஃபேமிலி அந்த நியூக்ளியர் ஃபேமிலியை மட்டும் இன்க்ளூட் பண்ணுறதா அவங்க சொல்லலை ப்ராப்பர்ட்டி பை த ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லுறாங்க அதாவது எத்தனை லொக்கேஷனில் இருந்தாலும் எத்தனை ப்ளேஸில் இருந்தாலும் எத்தனை சிட்டிஸில் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு இந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி குவாலிஃபி அசெட் குவாலிஃபிகேஷன் வந்து நான் மேலே ஒரு நாலு விஷயம் சொன்னேன்ல நாலு விஷயம் இந்த நாலு விஷயத்தை நீங்கள் குவாலிஃபை பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து இடபிள்யூஇஸ் எலிஜிபிலிட்டி வரும் அடுத்தது ஃபேமிலி அப்படின்னா என்ன ஃபேமிலிங்கிறது வந்து யார் யாரெல்லாம் அந்த ஃபேமிலியில் அப்பா அப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட அப்பா அம்மா அப்புறம் உங்களோட தம்பி தங்கச்சி பதினெட்டு வயசுக்கு கீழே பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்க உங்களோட அண்ணன் தங்கச்சி அக்கா எல்லாமே தான் சேர்ந்து ஃபேமிலின்னு சொல்கிறாங்க அடுத்தது என்ன அப்படின்னா இந்த இடபிள்யூஸ் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இன்டர்வியூவோ இன்டர்வியூ மீன்ஸ் இது வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் ஆகிறதுனால அவங்க அப்படி சொல்கிறாங்க இன்டர்வியூ எக்ஸாம்ஸ் இது அந்த எலிஜிபிலிட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைமில் இடபிள்யூஸை வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் ஓகேவா இதுதான் வந்து இந்த க்ரைட்டீரியாஸ் அவங்க நோட்ஸில் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து நம்ம யார் இருந்து இந்த இடபிள்யூ சர்டிஃபிகேட்டை வாங்கலாம் அது நிறைய பேத்துக்கு ஒரு மேஜரான கேள்வி இருக்குது ஸோ அதான் வந்து பாப்பாடுத்துது ஸோ என்ன அப்படின்னா இடபிள்யூஸ் நீங்கள் யார் யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னா கேண்டிடேட் மென் என்ஷூர் தட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் ஹஸ் பின் இன்ஷியூட் அண்ட் சைன் பை த கம்ப்யூட்டர் நடத்த அதை உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் ரெடியாக நீங்கள் வச்சுருக்கணும் அடுத்து யார் யார்கிட்ட நீங்கள் இதை வாங்கலாம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜி மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர் டெப்புட்டி கமிஷனர் அடிஷ்னல் டெப்புட்டி கமிஷனர் டெப்புட்டி கலெக்டர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டைப்பென்ட்ரி மேஜிஸ்ட்ரேட் சிட்டி மேஜிஸ்ட்ரேட் தாலுகா மேஜிஸ்ட்ரேட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அப்புறம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ட் கமிஷனர் சீஃப் magistrate மேஜிஸ்ட்ரேட் chief சீஃப் magistrate மேஜிஸ்ட்ரேட் magistrate மேஜிஸ்ட்ரேட் officer ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் தாசில்தார் இதுதான் இம்பார்ட்டண்டாக நீங்கள் நோட் பண்ணணும் ஏன்னா எல்லாருமே வந்து தாசில்தார் தான் வந்து இது வாங்குவாங்க நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் போய் இது கேட்டிங்கன்னா அவங்க வந்து இதுக்கான ஐடியாவை சொல்லுவாங்க என்ன பண்ணணும் அவங்க ப்ரொசீஜரையும் அவங்க சொல்லுவாங்க அடுத்து சப் டிவிஷனல் ஆஃபீஸ் ஆஃப் தி ஏரியா வேர் த பர்சன் அண்ட் இஸ் ஃபேமிலி நார்மல் அதாவது அந்த குடும்பம் எங்கே வசிக்குதோ அங்கே அதனோட சப் டிவிஷன் ஆஃபீஸர்கிட்ட வாங்கலாம் இல்லை டிஓ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட வாங்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து இவங்களாம் தான் வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண வேலிட்டாக இருக்கும் அடுத்தது அடுத்தது என்ன அப்படின்னா அந்த யார் யார் நீங்கள் வாங்குறீங்களோ அவங்க வந்து உங்களோட லொக்காலிட்டிலேயே இருக்கணும் நீங்கள் வந்து வேற டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர்கிட்ட போய் இதை வாங்கிட்டு இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லக்கூடாது உங்களோட லொக்காலிட்டி இருக்கிற இந்த ஆஃபீஸ்கிட்ட வாங்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது எம்எல்ஏ அல்லது எம்பி வந்து ஒரு நீங்கள் வந்து இவங்க அப்ளிகபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்து அவர் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் மாதிரி கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க கொடு தாசில்தார் டிவியோ கொடுத்து நீங்கள் வாங்கலாம் பட் ஆனால் அவங்க வந்து அதை கரெக்டாக செக் பண்ணி தான் கொடுக்கணும் நீங்கள் வந்து அதுக்கான எலிஜிபிலிட்டியே பூர்த்தி பண்ணாமல் நீங்கள் போய் யார்ட்டே வேணால் வாங்கலாம் அப்படிங்கிறது கிடையாது அதையும் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க அடுத்தது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அதுக்கு தேவை அப்படிங்கிறத அடுத்ததில் பார்ப்போம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுனா ஆதார் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட் பேன் கார்டு அடுத்தது ரேஷன் கார்டு இப்போ ஸ்மார்ட் கார்டு வாங்கிட்டாங்க ஸோ ஸ்மார்ட் கார்டு அப்புறம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மு அப்புறம் ரெசிடென்ஷியல் டாக்குமெண்ட் இதெல்லாம் தான் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இடபிள்யூ ஸ்கொட் சர்டிஃபிகேட்டுக்கான ஒரு தேவையான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸு அடுத்தது இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதனோட என்ன அப்படின்னா சர்டிஃபிகேட்டோட லிங்க்கை வந்து நான் கீழே பிடிஎஃப் வந்து கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த இடபிள்யூஸ்க்கான ஒரு அந்த இந்த இந்த இதுதான் வந்து அதனோடய ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதற்கான இதை கொடுத்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது ஓபிசிக்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து எவ்வளோ ஆகி எவ்வளோ மேக்ஸிமம் வியூ ஆகுது அப்படிங்கிற பார்த்து நாங்கள் ஓபிசிக்கான வீடியோவும் போடுறோம் தேங்க்யூ கைஸ் மறக்காம நீட்வாழாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க